பாப்பு கவனிடகண்ணா சப்ட்ராக்ஷன் சப்ட்ராக்ஷன் ஈக்குவல்ஸ் ஆடிங் த ஆப்போசிட் ஸோ சப்ட்ராக்ஷன்றது ஒன்றும் கிடையாது இங்க எந்த நம்பர் ரெண்டாவதா கொடுக்குறாங்களோ அந்த நம்பரோட ஆப்போசிட் சைனை நம்ம போட்டு அதை என்ன பண்றோம் ஆட் பண்றோம் வேற ஒண்ணுமே இல்லை இப்ப பாரு அதுக்கு ரூல் இங்க கொடுத்துருக்குது பாரு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா keep the first sign as it is புரியுதுங்களா இது என்ன பண்ணணும் keep the first sign first rule என்னது keep the first sign keep the first sign சரியாடா கண்ணா keep the first sign ரெண்டாவது என்னன்னா change the second sign ரெண்டாவது என்னது change ரெண்டாவது rule என்னது change the second sign இப்ப சேஞ்ச் பண்ணிருக்காங்களா ஃபர்ஸ்ட் சைன் அப்படியே வச்சிருக்காங்களா அடுத்த செகண்ட் என்னது சப்ட்ராக்ஷன்ல இருக்கக்கூடியதை என்ன மாத்திருக்காங்க அடிஷனா மாத்திருக்காங்க அடுத்த மூணாவது என்னது சேஞ்ச் த தேர்ட் சைன் புரியுதா ஃபர்ஸ்ட் கீப் த ஃபர்ஸ்ட் சைன் அடுத்த சேஞ்ச் த செகண்ட் சைன் சேஞ்ச் த தேர்ட் சைன் தேர்ட் பாருங்க இங்க பிளஸ் இருக்கா இங்க என்னவா மாத்திருக்காங்க மைனஸ் இங்க என்ன இருக்குது மைனஸ் இங்க என்னவா மாத்திருக்காங்க பிளஸ் இங்க என்ன இருக்கு பிளஸ் இங்க என்ன மாத்திருக்காங்க மைனஸ் சோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன கீப் த ஃபர்ஸ்ட் சைன் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கீப் த ஃபர்ஸ்ட் சைன் ரெண்டாவது என்னது சேஞ்ச் த செகண்ட் சைன் மூணாவது என்னது சேஞ்ச் த தேர்ட் சைன் இதுதான் வேற ஒண்ணு இல்ல அதுக்கப்புறம் என்ன ரூல் ஃபாலோ பண்ணும் தென் யூ ஃபாலோ த அடிஷன் ரூல்ஸ் பண்ணலாமா பண்ண முடியாதா இவ்வளவுதான் இப்ப செம்ம பாருங்களேன் வேற ஒண்ணும் இல்லை இங்க பாரு மைனஸ் 40 ஃப்ரம் 70 புரியுதா மைனஸ் 40 ஃப்ரம் 70 அப்ப ஃபர்ஸ்ட் என்னது 70 அடுத்தது மைனஸ் என்னது மைனஸ் 40 கரெக்டாடா கண்ணா இப்ப இந்த 70ன்றது என்ன ஃபர்ஸ்ட் ரூல் என்ன கீப் த ஃபர்ஸ்ட் சைன் அப்ப இந்த 70 அப்படியே வச்சுக்கோங்க அடுத்தது ரெண்டாவது ரூல் என்ன கீப் த செகண்ட் சைன் இது சேஞ்ச் த செகண்ட் சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாமா அடுத்தது இது என்னது சேஞ்ச் த தேர்ட் சைன் இதையே என்ன பண்ணிக்கணும் சேஞ்ச் த தேர்ட் சைன் அப்ப பிளஸ் 40 சரியாடா கண்ணா இப்ப இங்க இந்த இது என்ன ஆகணும் அப்படின்னா நல்ல கவனி இது ரெண்டு அடிஷன் இது ரெண்டு என்னது அடிஷன் ஃபாலோ பண்ணும் இப்ப இத ஃபாலோ பண்ண என்ன வரும் 70 பிளஸ் 30 100 100 பிளஸ் 10 110 அடிஷனுக்கு ஈஸி வே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்ல நீ எப்போ செய்யற மணி செய்யு 0 பிளஸ் 0 0 7 பிளஸ் 4 11 இதே மாதிரி அடுத்த சமம் சப்ட்ராக்ட் மைனஸ் 12 ஃப்ரம் மைனஸ் 20 சப்ட்ராக்ட் மைனஸ் 12 ஃப்ரம் மைனஸ் 20 அப்ப ஃபர்ஸ்ட் எதை எழுதணும் ஃப்ரம்ன்றத எழுதணும் மைனஸ் 20 மைனஸ் மைனஸ் 12 கரெக்டா அடிக்கண்ண ஃபர்ஸ்ட் ரூல் என்ன கீப் த ஃபர்ஸ்ட் சைன் அப்படியே வச்சுக்கலாமா மைனஸ் 20 அடுத்த என்னது சேஞ்ச் த செகண்ட் சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாமா அடுத்தது என்னது சேஞ்ச் த தேர்ட் சைன் மாத்தியாச்சா டூ த அடிஷன் ரூல்ஸ் எப்போதும் போலதான் இப்ப இது என்னது மைனஸ் 20 இங்க பிளஸ் 12 அப்ப சிம்பிள்ஸ் டிஃபரெண்டா இருக்கா சிம்பிள்ஸ் டிஃபரெண்டா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் இது என்னது ஸ்மாலர் இது இது பிக்கர் மைனஸ் இது என்னது ஸ்மால் என்னது பிக் மைனஸ் இது என்னது ஸ்மால் பாசிட்டிவ் சரியா அப்ப இதுல இருந்து இதை என்ன பண்ணும் சப்ட்ராக்ட் பண்ணணும் 20ல 12 போச்சுன்னா என்னது 8 என்னது பிக்ல என்ன இருக்குது நெகட்டிவ் இருக்குது அப்ப நெகட்டிவ் 8 பிக் நெகட்டிவ் ஸ்மால் பாசிட்டிவ் சிம்பிள் டிஃபரெண்டா வந்தா சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம் சப்ட்ராக்ட் பண்ணியாச்சு 20ல 12 போச்சுன்னா 8 எது பிக்கா இருக்குது நெகட்டிவ் புரியுதா பிக் நெகட்டிவ் அதனால என்ன பண்ணிக்கிறோம் நம்ம மைனஸ் 8 அப்படி பண்ணிக்கிறோம் புரியுதா டாக்கண்ணா அதனால நம்பரை தனியா சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும் இது வந்து ரிமெம்பரன்ஸ்க்காக இந்த பிக் ஸ்மால் சொல்லி கொடுத்தேன் புரியுதா பிக் ஸ்மால்ன்றது எதுக்காக சொல்லி கொடுத்தேன் புரியறதுக்காக சும்மா க்ளூக்காக சொல்லி கொடுத்தேன் அப்ப 20ல 12 போச்சுன்னா 8 எதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்றோம் 20ல இருந்து சப்ட்ராக்ட் பண்றோம் அப்ப 20க்கு என்ன சிம்பிள் இருக்குது நெகட்டிவ் சிம்பிள் இருக்கு அப்ப நெகட்டிவ் சைன் தான் போடணும் புரியுதா எதுல இருந்து நீ சப்ட்ராக்ட் பண்றியோ அந்த நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் தான் போடணும் புரியுதா அடி கண்ணுகளா அதனால இந்த ரூலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ கீப் த ஃபர்ஸ்ட் சைன் சேஞ்ச் த செகண்ட் சைன் சேஞ்ச் த தேர்ட் சைன் தென் ஃபாலோ த அடிஷன் ரூல்ஸ் புரியுதா புரியலையா வெரி குட் ரிமைல் தேங்க்யூ